சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நானும் அந்த பிரதி அமைச்சராக இருந்தவன், எங்களுக்கு தெரியும் ரிஷாத் பதீதீனுக்கு இந்த செப்போ அந்த அந்த பித்தளையோ கொடுத்தது தெரியாது. 100% கொடுத்த லால் காந்திருக்கிறார், அவரை விசாரிக்கவில்லை. 2005 அவர்கள் யார் யார் இருந்தார்களோ அவர்களை கைது செய்யவில்லை. ஆனால் 10% கொடுத்தார்கள் என்று எங்களுடைய ரிஷாத் அமைச்சரை, முன்னாள் அமைச்சரை கைது செய்திருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய ரிஷாத் அமைச்சர்கள் ஒவ்வொரு தடவையும் சிஐடி கூப்பிடும் பொழுது போயிருக்கிறார்கள், சுமார் 15 தடவைகள் போயிருக்கிறார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய பிரதமர் சிஐடிக்கு கூப்பிட்டு போகவில்லை, அவருடைய பாரியார் ஸ்ராந்தியை கூப்பிட்டு அவர் போகவில்லை, பெசில் ராஜபக்ஷ எம்புலன்ஸில் இருந்து கொண்டு இறங்கவில்லை. இப்படித்தான் அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாய் நடந்து கொண்டிருக்கிறது, ஜனநாயகம் இல்லை. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த நாட்டிலே எங்களுடைய மெல்கம் ஆண்டையே சொல்கிறார்கள், இந்த அரசாங்கத்துக்குள்ளே தான் வினை இருக்கிறது, இந்த அரசாங்கத்தின் கச்சைக்குள் தான் வினை இருக்கிறது, இந்த அரசாங்கத்தின் கோவணத்துக்குள் தான் இந்த சூத்திரகாரி இருக்கிறார், இந்த மொழக்காரையாக இருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே அவரை கைது செய்ய வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும். ஜனாதிபதி கமிஷனிலே எங்களுடைய சகோதரர் ரிஷாத் பதீன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையும் வரவில்லை, அதே போன்று பாராளுமன்றத்திலே தெரிவுக்குழுவிலே ஒரு வார்த்தையும் வரவில்லை. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இந்த ரோட்டிலே அவர் விடுதலை செய்யும் வரையும் நாங்கள் முழு இலங்கையிலும் போராட தயாராகிவிட்டோம். உண்மையிலேயே ரிஷாத் பதீன் அவர்களை கைது செய்தது என்பது சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல். காரணம், அவர் பாராளுமன்ற ஆணைக்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழு, தற்போது இருக்கின்ற போலீஸ் மா அதிபர் போன்ற விசாரணையிலே அவர் குற்றமற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் நடுநிசையிலே வந்து இரவோடு இரவாக அவரை கைது செய்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவரை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எம்முடைய வேண்டுகோள். ஹானரபிள் ரிஷாத் பதீயுதீன் இஸ் தி ஸ்டெம் ஆஃப் அவர் சொசைட்டி. He is the voice of our community. So we consider that his arrest as the oppression of our voice, the suppression of our society. We strongly condemn this. So on behalf of my society, I humbly request the government to release Rishad Bathiudeen and reconcile the real culprits of Easter attack. Puttalam district api karagane yanawa etha asemma சமஸ்தலங்க மகாஜன காங்கிரஸ் பக்சே நாயகத்துமா ரிஷாத் பதீயுதீன் எமத்துமா நீதி விரோதி லெச அத்தடம் கொட்ட கனிம அப்பி பக்ஷியாக் வெனுவேன் அப்பி ஹெலா தக்கினோம் எத்துமாவ எத்த வசேம்மா குடு வியாபாரிக்கே பாத்தாள நாயகே ஏமாத் நெத்தாம் எத்துமா மே ரட்டே திரஸ்தவாதிய கட்டியட்ட ராத்திரி காலே அவில்லா மே ரமசான் காலே ராத்திரி எக்கட பம்மன் அவில்லா எத்துமா கெதர தட்டு கரலா பாந்தர வெனகொட்ட எத்துமா கே கடாகன் எத்துட்ட கிஹில்ல எத்துமா அத்தடங்கூட கத்தா இன்சா எத்துமா எது ஈட்ட கலி கலின் தவசே எத்துமா பார்லிமெண்ட்வே ஹவஸ் வெனக்கம்ம வாடியெல்லாம் ஹிட்டியா நமுத் எத்துமாவ கிசிம தயாக்கு எத்துமாட தனுந்துண்ணே எத்துமாகே சகோதரர் ரியாஜ் பதீயுதீன் அத்தடங்கூட அரகன கெலிம் மயில மெத்துமாவ அத்தடங்கூட கத்தா மகா அட்டும கிசிம வெரத்தாக் நெத்துவ கிசிம கதாநாயகத்துமாக இல்லீமாக் நெத்துவ உசாவி நியோகியாக நெத்துவ
එතුමාව අත්අඩංගුවට ගත්තයි කියන එක මම හිතන්නේ මේ මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය වැල්ලුණාද කියන කේ ප්‍රශ්නයක් අපිට තිබෙනවා. ඒ නිසා පාස්කු ප්‍රහාරේ කොමිසම අවුරුදු දෙකක් ගියා. අවුරුදු දෙකේ එතුමාව කිසිම වැරදිකාරයෙක් කරගන්නට බැරි වුණා. එතුමාට කිසිම චෝදනාවක් නැහැ. එතුමාට තිබුණේ අමාත්‍යංශය අරහ IDB එක අරහ එතුමා තඹ දීලා තියෙන ඒ නීත්‍ය අනුකූලව එතුමා නෙවෙයි එතුමාගේ නිලධාරීන් ලබා දීලා තිබෙනවා. ඒ නිසා ඒ සියලු දෙනාම ලියාපදිංචි ඒ සියලුම අංශවලට එතුමන්ලා ඒ ඒ ඒ පිටල ලබා දීලා තිබෙනවා. ඉතින් ඒකටද කුමකටද මේක ගත්තේ? එහෙම නැත්නම් කාගේ කාව සතුටු කරන්නද? එහෙම නැත්නම් රජයේ නොහැකියාව පෙන්න ගන්නටද මෙතුමාව දාලා මෙතුමාව අත්අඩංගුවට ගත්තේ? ඒ වෙනවටත් ආණ්ඩුවට විශාල බලපෑමක් තිබුණා. විශාල බලපෑමක් තිබුණා එතුමාට. එතුමන්ට මේ මේ ආණ්ඩුවට සීනි ව්‍යාප සීනි වලින් ඒ වගේම පොල් තෙල් වලින් ඒ වගේම ඉඩම් වලින් සියලුම දේවල් වලින් මේ ආණ්ඩුවේ නොහැකියාව වහ පොට් සිටි එක මේ සියල්ලක්ම වහගන්නට මෙතුමා වත්අඩංගුවට අරන් වෙනත් පැත්තකට මේ ප්‍රශ්නය යොමු කරන්නටද එතුමා වත්අඩංගුවට ගත්තේ කියන එක අපිට ප්‍රශ්නයක් තිබෙනවා. ඒ නිසා අපි ඉල්ලා සිටිනවා අධිකාරී ජනාධිපති ඒ වගේම අගමැතිතුමා ඒ වගේම ආරක්ෂක අමාත්‍යතුමා සියලු දෙනා මැදිහත් වෙලා වහම මෙතුමාව නිදහස් කර ලබා දෙන්නයි කියන එක අපි ඉල්ලා සිටිනවා. අපි සමස්ත ලංකා මහජන කොංග්‍රස් සමාජිකයන් හැටියට එතුමාව කිසිම වැරද්දක් නැතුව එතුමාව දවස් ගාණක් CID එක ඇතුලේ තියාගෙන ඉන්නවා. එහෙම නැත්නම් එතුමාගෙන් ප්‍රශ්න කරලා එතුමාගේ වැරද්දක් කළා තිබෙනා නම් එතුමාව වහම උසාවියට ඉදිරිපත් කරන්නයි කියන ඉල්ලීම අපි කරනවා. ரிஷாத் பதியுதீன் அவர்களின் அநியாயமான கைதை கண்டித்து இதே ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். ஏற்கனவே பலமுறை விசாரிக்கப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவில் விசாரிக்கப்பட்டு ஒரு முடிவும் வரவில்லை. தலைவருக்கு எதிரான எந்தவித குற்றச்சாட்டுகளும் இருந்திருக்கவில்லை. இருப்பினும் அவரை கைது செய்ததுமே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதேவேளை ஜனாதிபதி அவர்களை உங்களது மேலாத கவனத்திற்கு இதை நீங்கள் கருத்தில் கொண்டு தலைவரை விரைவாக விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த புத்தள மக்கள் என்றும் அவளாக காத்திருக்கிறது. ஜனாதிபதிமணி புத்தமாகே காரணிக்கு இல்லா சித்தினா மகே ஜனா மகே ரிசார்ட் எமத்துமாக ரிலீஸ் கரலாதண்டு எமத்துமா சிலு சிலு வரதா கரலனே ஒவ்வொருத்துமாவோட தன்னவம் ஜனாதிபதி கொமிஷன் மட்டும் தீர தீன வார்த்தா தினம் பார்லிமெண்ட் கொமிஷன் தீர தீன வார்த்தா தினம் எஹிந்தா அப்பே அப்பே எமத்துமா ரிலீஸ் கரலாதண்டு கிளா காரணிக்கு அப்பே அத்வந்தலா இல்லா சித்தினா ஜனாதிபதிமணி மேக இல்லா சின்ன மீ வளண்டு மீ ඔක්කොම මිනිස්සු මේ අර නෝම්බි ඇල්ලගෙන අද මෙතන අවුවේ වේලි වේලි ඉන්නවා. කරුණා කරලා ජනාධිපතිතුමනි ඒකම් දෙන්න අපිට. අපිට ඒකම් දෙන්න අපේ දුක් විඳිනවා. අපේ මිනිස්සු බලන්න බලන්න ගේනු කට්ටිය ඉඳ මිනිස්සු දුක් විඳිනවා. ඒවලට අපිට නෝම්බි ඇල්ලන්න බෑ. නෝම්බි ඇල්ලන වෙලාවට අපිට කඳුළු වෙනවා. අපේ නායකතුම අහිරේ. අපි කොහොමද කන්නේ? අපි කොහොමද නෝම්බි අරින්නේ? අපි කොහොමද ඇවිදින්නේ? හැමදාම අඬන ඉනවා. කරුණා කරලා ඔබතුම වඳිනවා. வந்தினுவா வந்தினா ஜனாதிபத்திமணி அப்பே நாயகத்துவம் ரிலீஸ் கரண்டு அப்பே நாயகத்துவம் வரதா கரலனே அப்பே நாயகத்துவம் வரதா கரலனே ஒவ்வொருத்துமால தண்ணுவா அப்பே நாயகத்துவம் வரதா கரலனே கருணா கரலா அப்பே நாயகத்துவம் ரிலீஸ் கரல தண்டிகளா இல்லாசிட்டுவா அதிகார ஜனாதிபதி துமணி சா அகமதி துமணி ஒவ்வொருத்துமாக அவதானே எமுகரான் சியலும பக்சவலட்ட பக்ச ஆண்டு கரண்ட கொட்ட எத்துமா அரிதே கரலா தியனவா நியத்தமானி வெடக்காரே கீழா மே ஆண்டுவ ஏ எத்துமா வரகன எமதிகாம் தண்ட புலுவான்னாம் கேபினட் அமாத்தியாசியா தெண்ட புலுவான் ஏய் ஆண்டுவட்ட இறகிவ ஆண்டு கரண விரதி டிக்கா எலியட்ட பெண்ணன கொட்ட எத்துமா விரதிக்காரே கேட்டியட்ட ஒப்புத்துமால மே அரஸ்ட் கரல எத்துமாவ சிறதாண்டுவமா தீராத்தியன்னு விரதி எனிசா எத்துமாவ வகாம நிவரதி கரலா எத்துமாகே விரதி முனால் திபுனானம் உசாவியட்ட யொமு கரலா எத்துமாவ நிவரதி கரலா அப்பே நாயகத்துமாவ நிதாஸ் கரண் கடந்த கடந்த வாரங்கள் கைது செய்யப்பட்ட போது எங்களுடைய கௌரவ தேசிய தலைவருக்கு தெரியாது ஏன் கைது செய்யப்பட்டோம் அண்டு அவர் வினவிய போது அது அது அதிகாரிகளுக்கும் தெரியாது ஏன் இவரை கைது செய்கின்றோம் அண்டு வினயமாக கேட்டுக்கொண்டு அரசாங்கத்திடம் ஏன் கைது செய்தீர்கள் அவர் செய்த அநீதி என்ன அவர் செய்த தவறு என்ன என்று கேட்டால் விடையில்லை இந்த அரசாங்கத்திடம் ஏன் கைது செய்தார்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது அவர்களுடைய அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு முடியாத காலத்தில் எங்களுடைய கௌரவ தேசிய தலைவர் மீது பழியை போட்டு தங்களுடைய அரசாங்கத்தை வழிநடத்தி செல்வதற்காக முயல்கின்றார்கள். தயவு செய்து இவ்வாறான அரசியல் பழிவாங்கலை இடைநிறுத்தி எமது சமூகத்தின் ஜனநாயக உரிமையில் எங்கள் சமூகத்தில் தந்து எங்கள் சமூகத்தின் ஜனநாயக உரிமை நசுக்கப்படாது எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் நசுக்கப்படாது. தயவு செய்து எங்களுக்கு
விடுதர வேண்டும். தயவு செய்து வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். அதிபர் ஜனாதிபதித்துமாட்டை கேட்கின்றோம். அதே போல பிரதம மந்திரியிடம் நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் தலைவர் தேசிய தலைவரை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். விடுதலை செய்யப்படாத பட்சத்தில் தொடர்ந்தும் ஒவ்வொரு ஊர்களாக ஒவ்வொரு பிரதேசமாக எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாம் வணக்கம். நல்லாட்சி அரசாங்கம் அதுக்குரிய ஆணைக்குழுவை போட்டு அந்த ஆணைக்குழு சொன்னது அமைச்சருக்கும் அமைச்சருடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொன்ன பிறகு அதை எங்களுடைய சபாநாயகர் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அதை ரிஷாட் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் அவர்கள் எந்த ஒரு தவறு செய்யவில்லை என்று சொன்னார்கள். இருந்தபோதும் தற்போது உள்ள அரசாங்கம் அதுக்குரிய ஆணைக்குழுவை போட்டு இந்த ஆணைக்குழு மூலமாக அமைச்சர் அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. தீவிரவாதத்துக்கோ பயங்கரவாதத்துக்கோ இல்லாவிட்டால் இந்த பொம்மைக்கோ அவர் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று இந்த ஒரு ஆணைக்குழு சொன்ன பிறகு இன்றைய அடாவடித்தனமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நள்ளிரவு 3 மணிக்கு அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய இல்லத்தை உடைத்து உள்ளே சென்று அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள். அவர் ஒரு ஜனநாயகம், அது மட்டுமல்ல அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் இருக்கின்ற சபாநாயகரிடம் எந்த ஒரு அனுமதியும் எடுக்காமல் அவரை சென்று அடாவடித்தனமாக செய்ததைத்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய பாராளுமன்றத்தில் சபாநாயகரிடம் அனுமதி பெற்றுதான் அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டும். அந்த விடயத்தை செய்யாமல் அவர் அட்டுழியமாக அடாவடித்தனமாக சென்றுதான் அந்த அமைச்சரை அவருடைய வீட்டுக்கு சென்று விடிய காலம் 3 மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள் சொல்வார்கள். ஆகையால் நீங்கள் தயவு செய்து ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் சர்வ அதிகாரமுள்ள ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இந்த சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக சிறுபான்மைக்காக தன்னால் ஏண்டதை செய்த ஒரு மகனை நீங்கள் உள்ளே வைத்திருப்பது அடாவடித்தனம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகையால் அரசியல் பழிவாங்கலை விட்டுவிட்டு நீங்கள் அந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுடின் அவர்களை விடுதலை செய்யணும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம்.